அல்லாஹ்வுடைய தூதருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் இன்ன லில் மௌத் லஸக்கராத் லா இலாஹ இல்லல்லாஹ் இன்ன லில் மௌத் லஸக்கராத் மரணத்தை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் சமூகமே உலகத்தை விட்டு எப்போது வேண்டுமானாலும் பிரியலாம் என்ற எண்ணத்தை சுமக்காமல் வாழும் சமூகமே ரசூலுடைய மரணத்துடைய வேதனை அது முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நபிக்கு சக்கரத்துடைய வேதனை அந்த இறுதி வேதனை தொண்டை குழியை உயிர் அடைக்கக்கூடிய நேரத்தில் அந்த வேதனையில் ரசூலுல்லாஹ் அவதிப்படுகிறார்கள் இன்னலில் மௌத்தில சக்கராத் மரணத்திலே சக்கராத்துடைய வேதனை உண்டு உண்டு என்று கூறிக்கொண்டே இருந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் உயர்ந்த தோழமை யா அல்லாஹ் உயர்ந்த தோழமை யா அல்லாஹ் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவதை நான் செவிமடுத்திருக்கிறேன் ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு ரசூலுக்கும் அல்லாஹ் மரணத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பை கொடுப்பான் அவர்கள் விரும்பினால்தான் அல்லாஹ் இந்த உலகத்தில் இருந்து அவர்களுடைய உயிரை கைப்பற்றுவான் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த நிலைமையை பார்க்கும் போது அறிந்து கொண்டேன் ரசூலுல்லாஹ் தேர்ந்தெடுத்து விட்டார்கள் என்று லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபிர் ரஃபீக் அலா என்று சொன்னார்கள் அவர்களுடைய கரம் கீழே விழுந்தது உயிர் பிரிந்தது இன்னால் இல்லாஹி ரசூலுடைய மரணம் ஏற்படுகிறது.